நம்ம புலிக்குன்றம் பாபா கோயில் சார்பாக இங்கே வரும் அனைத்து பக்தர்களும் எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டில் நிறைய ஜனங்கள் காலையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. நமக்கு பாபா வந்து 9 ஆண்டுகளாக இங்கே பிரதேசம் செய்து 9 வருஷம் ஆறுது. இங்கே வந்த அத்தனையும் நட்பலன் பெற்று நல்ல அமைதியான வாழ்க்கையும் அவங்களுடைய சூழ்நிலை மாற்றமும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்காங்க. எனக்கு இது பாபா மேல முதல் பற்றுலாம் கிடையாது. என்னுடைய திருமணமாகி ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு என்னுடைய நண்பர் வந்து மயிலாப்பூர் பாபா கோயிலை அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் பாபான்றது ஒரு அவர் மேல ஒரு பற்று ஏற்பட்டு என் பொண்ணும் வந்து சாய் பிரியான்னு பொண்ணு பேரை வச்சோம். அதுக்கப்புறம் என் சன்னும் சாய் விக்னேஷ் இது பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டோம் நமக்காக. கடைசியில் அந்த செலவு மாற்றம் ஆனதுக்கு அப்புறம் பெரிய சிலையாக வந்தனால நம்ம ஊருக்கு பெரிய கோயிலாக கட்டணும். இங்கே நிறைய பக்தர்கள் வந்து நிறைய ஆதரவு தராங்க. நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை முதல்ல ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? ஆமாம், கூட்டமே வரலையே. ஆமாம், 1-2 பேர் வர்றதே பெரிய விஷயம். விளக்கு ஏற்றுறது கூட ஒரு ஆள் வரமாட்டாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு நம்ம ஆரத்தியெல்லாம் ஏற்றுட்டு பண்ணுறாங்க. நல்ல சிறப்பாக இருக்குது. சீரடியில் இருக்கிற என்னென்ன விஷயங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுறீங்க? சீரியல் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதையே இங்கே அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். அனைத்து பூஜைகளும் ஆரத்தியும் 3 ஆரத்தியும் 4 ஆரத்தியும் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அன்னதானம் பண்ணுறது, நிறைய பக்தர்கள் இப்போ வந்து நிறைய அன்னதானம் பண்ணுறது அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஆகி இப்போ அவரும் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து ஒரு சிறப்பாக இருக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாமல் உதவி பண்ணுற மக்களும் உண்டா இருக்கு. ஏழை ரொம்ப சாப்பாடே கஷ்டப்படுறவங்க நம்ம பாபா கோயில் வரணும். ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டாவது வாங்கி கொடுத்து 4 பேர் சாப்பிடணுன்ற எண்ணம் அவங்களுக்கு நிறைய வருது. நிறைய பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்த்த இலக்கு இன்னும் அடையலையா? இல்லை, நிறைய கூட்டம் வரணும். நிறைய கூட்டம் வரணும், நிறைய பேர் எல்லா வளவும் பெற்று செல்ல செய்தி கூட வரணும். நம்ம கோயில் மூலம் மக்கள் பலன் அடையும். இந்த கோயிலில் வந்து எப்போ டைமிங்லேருந்து எந்த டைம் வரைக்கும்? காலைல 6 மணிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் நாங்கள் வார நாள் திறந்துருக்கோம். வேலைக்கிழமை 10 மணி வரைக்கும் இருக்கு. 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கோம். விசேஷ நாளில் எல்லா விசேஷமும் நம்ம கிராண்டாக பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. ஒருத்தர் பாவம் கேன்சர் பேஷண்ட், இப்போ நல்லபடியா நம்ம கோயில் வந்துட்டு இருக்காங்க. அவரு பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மைனர் ஆபரேஷனோட முடிஞ்சு இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து அவங்க நம்ம கோயிலுக்கு வந்து பெருகிற வேலையில இருந்து எல்லாம் சேர்ந்து வேலைக்கிழமையில எல்லாம் பண்ணிட்டு அன்னதானம் அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணும் ஒரு அகோரி விஜயவாடகரான ஒரு தெரிஞ்சவங்க மூலியமா அந்த சிலையை ஆர்டர் பண்ணி பண்ணுது. ஒரு அகோரி ஏன் வைக்கணும்? பஞ்சமுக சிலை நான் பார்த்தது இல்ல, இதுவும் கிடையாது. ஒரு அகோரி மாதிரி ஒரு கனவுல தோன்றதுக்கு அப்புறம் இந்த விசாரிச்சு போய் இது பஞ்சமுக சிவலையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காஞ்சிபுரம் மடத்துல ஆதிசங்கர் அவர் பிரதிஷ்ட பண்ண பசுபதிநாத்தில் இருக்க இந்த லிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி விசாரித்து அதுக்கப்புறம் தான் இந்த சிலைங்க பிரதிஷ்ட பண்ணாங்க. பஞ்சமுக வச்சதுக்கப்புறமா மாற்றம் நிறைய ஜனங்கள் வராங்க. அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. இன்னும் பிரபலமாக வரலை ஒன்றும். இன்னைக்கு கோயிலில் நிறுவனரே சார்தான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஆதங்கம் என்னன்னா இவ்வளோ பெரிய கோயில் கட்டிட்டு கூட்டம் வரலன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குதான் செய்யும். ஸோ இதை பார்க்கக்கூடியவர்கள் அப்படியே நண்பர்கள் ஆன்மீக பற்று குறைவா இருக்கு சார். ஆன்மீக பற்று குறைவா இருக்குதான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. சுத்தி இருக்கிற சுத்து வட்டாரத்துல இருக்கிற மக்கள்லாம் வரல. மகாபலிபுரம், திருக்கடி குன்றம், செங்கல்பட்டு சுத்தி நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினா நிறைய மக்களுக்கு வந்து அது ஒரு வகையான புண்ணியம் தானே. அதுவும் ஒரு வகையான புண்ணியமா தான் சேரும். கட் பண்ணிக்கிட்டு ஆமாம்.